தலைவர் சமயம் தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பயங்கரமா இருந்து இப்ப எல்லாம் சொன்னாங்க, அது கேட்டு தான் வந்தோம். தலைவர் மாசா கட்டிருக்காங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கதை ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும், இல்ல அது ரொம்ப ஸ்லோவா. தலைவர் மாசா கட்டிருக்காங்க, கதை இல்ல. அப்ப ப்ளூ சட கரெக்டா தான் நினைச்ச கதையை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கா, இருக்கும் ரஜினி சாருக்காக முழுக்க முழுக்க பாத்தீங்க. படத்துல என்ன விஷயங்கள் சுவாரஸ்யமா இருந்தீங்க பார்க்கும் போது? படத்துல ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? ரம்யா கிருஷ்ணன் தான் இருங்க, தலைவர் கேத்த மாதிரி தானே சொல்ல முடியும். ரஜினி சாருக்காக பாக்கலாம், மத்தபடி மத்த ரசிகர்கள் பாக்கலாமா? எல்லாருமே பாக்குற மாதிரி படம். எதிர்பார்த்து ரஜினியை பயங்கரமா காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஃபைட் சீன் வந்து ரஜினி மட்டும் இல்ல, ரஜினி கூட இருக்க கேமியோ ரோல் மூணு பேருமே பயங்கரமா காட்டியிருக்காங்க. மோகன்லால், மோகன்லால ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் ராஜ்குமார் சன் அவரையும் ஒரு மாதிரி பயங்கரமா கட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைச்சதா? நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. கம்பேர் கொடுத்துட்டா? வேற லெவல் வந்திருக்காரு. நெல்சன் கம்பேர் கொடுத்துட்டாரா? அவரு தான் ப்ரூவ் பண்ணிருக்காரு அவர் யாருன்னு. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து போனீங்கன்னா? தலைவர்கிட்ட இருந்து எல்லாம் எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் கரெக்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் போர்ஷன் வந்து கம்மி தான். இட்ஸ் அ சீசன். தலைவரோட ஃபைட் சீன் அப்படி இருக்கு. படத்துல வந்து என்ன விஷயம் சுவாரஸ்யமா இருந்தது? கடைசியா அந்த பையனோட இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாமே மாசா இருந்தது, நல்ல ஒரு சூப்பரா இருந்தது. பையனோட ட்விஸ்ட் வந்து கடைசியா கிளைமேக்ஸ் சம்மியா இருந்தது. எல்சன் கம் பேக் பண்ணிட்டாரா? ஆ, நல்லா பண்ணிருக்காரு. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இருந்ததா? எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்றீங்களா? சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ரொம்ப டிராக் பண்ணி எழுதிருப்பாங்க. ஃபைட் சீன் எப்ப நல்லா சூப்பரா இல்ல? பில்ட் அப் சீன் அதிகமா இருக்குன்றாங்க. தலைவர் படனாலே எப்பவுமே வந்து பஞ்சதேவ கிராமஸ் இதுல எல்லாம் நல்லா பேசிருக்காரா? வழக்கமா அவர் பேசுற மாதிரி இல்ல, பட் எல்லாமே அவரோட ஆக்டிங் எப்படி, எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கு? வயசான கேரக்டர் உள்ள இதை வந்து சூப்பர் சார் எப்படி இருக்காரு?
உங்களுக்குலாம் பார்த்துருக்க மாட்டீங்க தேட்டரில், இப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த வாட்டி செம்மையாக இருக்குது. இதுக்கு மாதிரி என்ன படம் பார்த்தீங்க? தர்பார். தர்பார் பார்த்தீங்க, என்ன அந்த படத்தோட நல்லா இருக்கா படம்? எப்படின்னா இருக்கு படம் நல்லா இருக்கு, ரெண்டு வாட்டி பார்க்கலாம். ரெண்டு வாட்டி பார்க்கலாமா? அந்த அளவுக்கு வருத்தபலா எப்படி? படம் சூப்பருங்க, தரமாக இருக்கு, நல்ல கிளைமேக்ஸ் இது. அதுவும் இல்லாமல் அந்த நல்லா நடிச்சிருக்காங்களா? எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு, நல்லா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய டைம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு நடுவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, திரும்பி அடுத்து எண்ட்ல அங்கே இங்கே நிறைய இடத்துல அந்த தலைவரோட ஃபைட் சீன் எதுனா இருக்கா? அதை கட்டி குத்து அந்த மாதிரி இருக்கா? கட்டி குத்து தான் மோஸ்ட் ஃபைட்டு. எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப போய் போய் அடிக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் ஒரு நேச்சுரலா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு. விக்ரம் படம் பாதி, இந்தியன் படம் பாதி. இந்தியன் படம் ஏன்னா இந்தியன் படத்தை தான் அப்பா வந்து என்ன கொள்வான், அதே மாதிரி இந்த சீனும் சூப்பர் நல்லா இருக்கும். கதை தெரியாம போய் பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.